யோகாசன வகுப்புக்கு வரக்கூடிய மாணவ அன்பர் ஒருத்தர் கேட்டார், அறிவுங்கிறது இருக்குது, அறிவு அறிவு அறிவுங்கிறாங்களே, அந்த அறிவு நமக்கு வரக்கூடிய துன்பத்தை தடுக்குமா தடுக்குமா என்று கேட்டார். அறிவு ஒருபோதும் துன்பத்தை தடுக்காது. அப்புறம் இதுக்கு அறிவு அறிவு ஒருபோதும் தடுக்காது என்றேன். அவர் பிறகு அறிவுன்னார். தமிழ் சிவயோகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அறிவுக்கு பயனுள்ள விடயமாக இருந்தால் அனைவருக்கும் பகிர்ந்து விடுங்கள், இல்லை என்றால் அதனை அகற்றிவிட்டு வேறு உங்களுக்கு பிரியமானவற்றை சென்று காணுங்கள். அடியன் கே எஸ் ஸ்ரீராமன். அறிவு எதற்கு? அறிவு துன்பம் வராமல் தடுப்பதற்கு இல்லை. பிறகு எதற்கு? அறிவு வரக்கூடிய துன்பத்தை ஏற்று அதை வைத்திருந்து அதை ஆராய்ச்சி செய்து அதை உணர்ந்து அந்த துன்பத்தை அப்படியே ஒரு பரிமாற்றம் செய்து இன்பமாக மாற்றுவது, அதற்குத்தான் அறிவு. அதற்குத்தான் அறிவு. அறிவு என்பது சும்மா சென்னலை பூட்டுற மாதிரி பூட்டுறதில்லை. அறிவு என்பது அனுபவித்து அதிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு அதனை ஆக்கப்பூர்வமான சிந்தனையாக மாற்றுவது. எவ்வளவோ துன்பம் வரும், எவ்வளவோ பிரச்சனை வரும், எவ்வளோ சாதனை, எல்லாவற்றையும் அறிவு ஏற்றுக்கொள்ளுமையா, ஏற்றுக்கொண்டு அதை அனலைஸ் பண்ணும், அனலைஸ் பண்ணும். இப்போ நம்ம உட்காந்துட்ருக்கோம், பேசிகிட்டு இருக்கோம், வீட்டில் திடீர்னு ஒரு பந்து வந்து விழுகுது, எங்கேயோ கிரிக்கெட் அடித்த பந்து, அங்கே அடித்த சிக்ஸர் அடித்த பந்து இங்கே வந்து விழுகுது, இது யார் பந்தை போட்டது? பந்து வராமல் தடுக்க முடியுமா? அது ஸ்கை வழியாக விளையாடவும் வந்து விழுகும், விழுந்துருச்சு. அப்போ பந்து எடுத்துக்கிறோம், இந்த பந்து எங்கே வந்துச்சு, யார் விளையாண்டா, எப்படி விளையாண்டா, இது எட்டி பார்க்கணும். அதான் அங்கே விளையாடுறாங்க, அந்த பசங்களை பந்தை தேடிட்டுருக்காங்க, இங்கே வாங்கப்பா பந்து இருக்குது, ஏப்பா அந்த பந்து இருக்கு, இப்படி விளையாடுறீங்களே, வந்து இங்கே விழுந்த கீழே விழுந்ததோடு சரி, தலையில் பட்டிருந்தா என்ன இருக்கும்? வீட்டில் கண்ணாடி, நிறைய கண்ணாடிகள், நாங்கள் ஏற்கனவே இந்த வீட்டில் வந்து சுற்றிலும் கண்ணாடி, கிரிக்கெட் பல் அடித்து 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 கண்ணாடியில் உடைவதே வேலை. கண்ணாடி உடைஞ்ச உடனே ஓடி போய் எங்கே நம்பர் ஓடி விழுந்துருவாங்க, யார் போய் கேட்பீங்க? கண்ணாடி உடைச்சிடாங்க, பந்து அடித்து கண்ணாடி உடஞ்சிடுது, யார் உடைச்சது, யார் போய் கேட்பீங்க? டோரி கிரிக்கெட் விளையாண்டுருந்தீங்க இல்லை, யார் உடச்சு இல்லை, நான் இல்லை அங்கிள், நான் இல்லை அங்கிள், நான் இல்லை அங்கிள் எல்லாம் சொல்லிடுவாங்க, யாருமே சொல்லாமல் பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. ஏனென்றால் என்றைக்கு ஒரு மனிதன் தான் செய்த தவறுக்கு பொறுப்பேற்றுக்கொண்டு ஒப்புக்கொண்டு தன் குற்றத்தை ஆமாம் நான் செய்து விட்டேன், தெரிந்த தவறாமல் தெரிந்தோ தெரியாமல் செய்து விட்டேன், நான் வருந்துகிறேன், மீண்டும் இத்தவறு செய்ய மாட்டேன் ஒருத்த உணர்றானோ, அவனுக்குள்ளே கூட ஆணவம் வெளியேறிவிடும். ஆணவம் வெளியேறி விட்டால் அதை தாங்கிட்டு இருக்கிறது இந்த ரெண்டே ரெண்டு தான் கர்மம் மாய, இந்த கர்மம் வீக்காயிடும். இந்த பல்ல ரெண்டு பல் ஒன்றா இருக்கும், ஒரு பல் போயிடுச்சு, இன்னொரு பல் ஆட்டம் கண்டுடும். ஆணவம் போயிடுச்சுன்னா கண்மும் ஆட்டம் கண்டு விடும், கண்மும் ஆட்டம் கண்டு விட்டால் மாயையும் ஆட்டம் கண்டு விடும். ஒட்டுமொத்த வாழ்க்கை துன்பத்திற்கு காரணமாக ஆணவம் கண்மம் மாயை இவை மூன்று போய்விடும். இதுதான் இப்போ. எனவே அந்த பந்து எங்கே அந்த பையில கூப்பிட்டு இனிமேல் அட்வைஸ் பண்ணி இனிமேல் போடாதீங்கப்பா, இனிமேல் எக்காரத்தை விட பந்து வரக்கூடாது என்று சொல்லிவிட்டு அதே இப்போ அந்த திரும்ப நாம் அப்படி இப்போ எடுத்துக்கோ சொல்லிட்டு ஜாலியாக ஒரு எரி எரிஞ்சோம்னா நம்ம விளையாண்ட மாதிரியே இருக்குது. நமக்கு துன்பம் தந்த பந்தை எடுத்து நாம் விளையாடுவது வருமா, அல்லது பந்தை ஒழித்து வச்சுக்கிறோமா, அல்லது பந்தை வைத்துக்கொண்டு அவர்கிட்ட அடிக்கிறோமா, சண்டைக்கு போகிறோமா? இதுதான் அறிவு நம்மை வைத்திருக்கும் விஷயத்தை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயம். நம்ம அறிவு அப்படி திருப்பி ஒரு விளையாண்டுட்டு இனிமேல் போடாங்க சொல்லிக் கொடுக்குறதே வர, அதுதான் அறிவின் வேலை. அதை ஒழித்து வைத்துக் கொள்வதோ, அதனை இப்போ கொடுக்காமல் அடித்து அவர்களை சண்டைக்கு போவதோ, இது அறிவுக்கு புறம்பான விலை, அது உணர்ச்சி வசப்படக்கூடிய விலை. உணர்ச்சி வசப்பட்ட வாழ்க்கையை முன்னேற முடியாத துன்பங்களை விலைக்கு கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். அறிவோடு வாழ்ந்தால் இந்த உலக வாழ்க்கையை சிறப்பாக சீருமாக வாழ்ந்து வளம் பெற்று நலம் பெறலாம். எனவே அறிவு என்பது துன்பம் வராமல் தடுப்பதற்கல்ல, வந்த துன்பத்தை இன்பமாக மாற்றுவதற்குரியது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அன்புடன் கே ஜெயராமன்.